தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாராவை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சாராவை பற்றி கிடையாது, ஒரு சாரா அப்படின்ற ஒரு புது ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வடிவத்துலையும் இருக்குது, வெப்சைட்லையும் இருக்குது, எல்லாத்தோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முதல்ல இந்த சாரா ஆப் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சிக்கலாம். சவுதி அரேபியாவில் சாரா அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ் டெக்கில் எனக்கு மேலே ஒரு பாஸ் இருக்காரு அப்படின்னும் பொழுது, நான் அந்த பாஸை பற்றி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் டேரெக்டாக அவர்கிட்டையும் சொல்ல முடியாது, யார் கேட்டாலும் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருவேளை நான் சொன்னது அவருக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதே போல தான் ஒருவேளை தெரியாம அந்த விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயத்த எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இது இல்லாம கம்பெனியோட க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது போல தான் இதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆப்புடைய வடிவமைப்பும் அது போல தான் இருக்கு. இந்த ஆப் மூலியமாக யார் வந்து மெசேஜ் பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதற்குண்டான ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த லிங்க்ல யாருக்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணீங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி அந்த லிங்க் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் அந்த லிங்க்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா யாரோடது அக்கௌண்ட் அப்படின்றது பேர் மட்டும் இருக்கும். கீழே நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த ஆளை பற்றியோ அந்த பர்டிகுலர் நிறுவனத்தை பற்றியோ உங்களுக்கு என்ன கருத்து கூற வேண்டும், அது மேக்ஸிமம் நல்ல கருத்தோ இல்லை உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிரிட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக ஒரு மெசேஜ் வடிவத்தில் ஈஸியாக வந்து போட்டு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய எந்த ஒரு தகவலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்லையும் ஸ்டோர் ஆகாது, நீங்கள் அனுப்பக்கூடிய நபருக்கும் தெரியாது. ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத ஒரு சின்ன டெமோ வந்து காமிக்கிறேன். ஒரு ஆப்பில் நீங்கள் இதே வந்து உங்களுடைய ப்ரௌசர்லேயும் வந்து பண்ணிடலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த சாரா ஆப் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள போன உடனே உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும், பிளஸ் யூசர் நேமும் கேட்கும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, இந்த பர்டிகுலர் லிங்க் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இது உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். யார் பண்ணுறாங்க எந்த டைமில் எதுவுமே வராது, நார்மலான விஷயங்கள் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் படித்து பார்த்து வேணும்னா நீங்கள் வந்து ஃபேவரட் பண்ணியே வச்சுக்கலாம், வேணாம்னா டெலீட்டும் பண்ணிடலாம். இப்போது உங்களுடைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். அவங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா ப்ரௌசரில் இப்படி இருக்கும். அவங்க என்ன மெசேஜஸ் வேணாலும் டைப் பண்ணலாம், மேக்ஸிமம் நல்ல விஷயமாக டைப் பண்ணுங்கள், அவங்களுடைய பற்றி கிரிட்டிக்ஸ் மட்டும் கொடுங்க, ரொம்ப கெட்ட விஷயமெல்லாம் வேண்டாம் அப்படின்ற என்னுடைய ரெக்வஸ்ட். அப்படி கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்க ஃப்ரெண்டுக்கு அதை போய் சேர்ந்துடும், ஈஸியா அவங்களும் அந்த மெசேஜஸ் வந்து படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இதோடைய இருக்கக்கூடிய நல்ல பாயிண்ட்ஸ், ப்ளஸ் இதோடைய மெயின் கோலும் இது தான். இதில் கெட்ட பாயிண்ட்ஸும் இல்லாமல் கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லிங்க் நீங்கள் கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண உடனே இது யார் கையில் வேணாலும் கிடைக்கலாம். உங்கள் நண்பர்களை தவிர நீங்கள் வேறு யாருக்காச்சும் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த மெசேஜஸ் வேணாலும் அனுப்பலாம். ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், நீங்கள் யார் அனுப்புகிறாங்கன்றதை கண்டும் பிடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ உங்களுக்கு இது போல் தவறான மெசேஜஸ் வரும் அப்படின்ற பயம் இருந்தால் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. இல்லை ஒரு வைடர் மேனேஜில் வந்து நீங்கள் என்ன யார் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோவில் சாராவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் பல அப்டேட் சீக்கிரமாக கொண்டு வரும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதோடைய புது புது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.